அரி வலா அசீது, நிச்சயமாக நான் இது விஷயத்திலே பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை நபி அவர்களுக்கு சொல்லுவேன், இது விஷயத்திலே எந்த ஒரு மனமுரண்டுக்கும் இடம் இல்லை. நபி அவர்களிடத்தில் சொல்லி கேள்வி கேட்டேன். ஃபலம்மா ஜா அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் ஹஃப்ஸா நாயினுடைய வீட்டுக்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் யதார்த்தமா ஹஃப்ஸா நாயினுடைய வீட்டுக்கு, மனைவி வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா உணர்ச்சி பெருக்கான். யா நபி அல்லாஹ், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன உமர், இந்த உமர் இருக்கிறாரே, கால கதா வக்கதா, இப்படி இப்படிலாம் சொல்லிட்டார் யா ரசூலுல்லாஹ், எங்க மனசு தாங்கலே, நாங்க எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி ஹபஷாவில் வாழ்ந்தோம், ஆனா இதையெல்லாம் ரொம்ப மட்டமாக்கிட்டாரு அவரு, அவங்க செஞ்சதுதான் பெரிய தியாகமா நினைக்கிறாரு, நாங்கெல்லாம் இரண்டாம் தரம் என்று சொல்கிறார்கள், ஆனால் இவர்கள் தான் உங்கள் விஷயத்தை முதல் தரம் என்று நினைக்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் அமைதியா கேட்டாங்கம்மா, குல்திலஹு அஸ்மா, நீ என்ன சொன்னாய், நீ என்ன பதில் சொன்னாய்? உடனே அஸ்மா ரழியல்லாஹு சொன்னார்கள், குல்து லஹு கதா வ கதா யா ரசூலுல்லாஹ், நான் அவர்கிட்ட சொன்னேன் இது விஷயத்தை, ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லி நபி அவர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன், நான் அதனால இதுக்கு என்ன பதில் நீங்க சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ பி அஹக்கிம் பி மின்கும், அஸ்மா, லைஸ பி அஹக்கிம் பி மின்கும், எனக்கு உங்களை விட மிக நெருக்கமானவர்கள் வேறு யாரும் இல்லை, உங்களை விட மிக நெருக்கமானவர்கள் வேறு யாரும் இல்லை. வலஹு வலி அஸ்ஹாபிஹி ஹிஜ்ரத்துன் வாஹிதா, அறிவுபூர்வமான பேச்சை பேசுறாங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலஹு வலி அஸ்ஹாபிஹி ஹிஜ்ரத்துன் வாஹிதா, உமருக்கும் உமருடைய தோழர்களாகிய மற்றவர்களுக்கும், மதினாவுக்கு மட்டும் ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர்களுக்கும் ஒரு ஹிஜ்ரத்தினுடைய பாக்கியம் தான் கிடைச்சிச்சு, ஒரு ஹிஜ்ரத்தினுடைய பாக்கியம் தான் கிடைச்சிச்சு, ஆனால் வலக்கும் அந்தும் வலக்கும் அந்தும் அவளு சஃபீனத்தி ஹிஜ்ரத்தானி, படகின் மூலமாக பிரயாணம் பண்ணி கடல் மார்க்கமாக ஹிஜ்ரத் பண்ணி போனீங்களே, நீங்கள் உங்களுக்கு ரெண்டு ஹிஜ்ரத் கிடைச்சிருக்கு, ரெண்டு ஹிஜ்ரத்தினுடைய நன்மை கிடைச்சிருக்கு, ஹபஷாவுக்கும் போனீங்க மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறீங்க, ரெண்டு ஹிஜ்ரத்தை ஒரே வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கால இதை வந்து சும்மா விடல, அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா என்ன செய்யல, சும்மா விடல, இது வந்து ஒரு முடிவு, ஆனால் இதுக்கு முன்னால ரொம்ப தடவை இது புகஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. அபு மூசா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்களே யமன்லிருந்து வந்தவங்க, அவங்க ஒரு 50 பேர், இவங்க வேற ஒரு எத்தனையோ, அதாவது நூற்றுக்கணக்கான பேர், இவர்கள் எல்லோரையும் அந்த சஹாபாக்கள் என்ன செய்யறது, நீங்கள்லாம் ரெண்டாம் தரம் தான், லேட்டாக தான் வந்திருக்கிறீங்க மதினாவுக்கு, நாங்கள் தான் முதல் தரம், நாங்கள் முதல்ல ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டோம், ரசூலோடு நாங்கள் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கிறோம், நீங்கள் இப்போ தான் நபியை வந்து தெரிஞ்சிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு கிடைக்காத பாக்கி எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, நாங்கள் தான் முதல் அந்தஸ்து, நீங்கள் ரெண்டாவது அந்தஸ்து, இப்படிங்கிற மாதிரி பேசின பேச்சு இருக்குதே ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செவிக்கு இது போகலை. ஆனால் ஒரு பெண்மணியாகிய அஸ்மாவுடைய உணர்ச்சி நபி அவர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டுட்டு அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க தெரியுமா, இவ்வளவு காலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு நம்ம ரெண்டாம் தரம் தான் போல அப்படின்னு பொறுமையா இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்றாங்க, அபு மூசாவை கூப்பிட்றான், உமர் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இந்த மக்கள்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப கேட்டுக்கிறங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம ரெண்டு ஹிஜ்ரத்துக்குரியவர்கள், ஒரு ஹிஜ்ரத்தினுடைய உரியவர்கள் இல்ல, ரெண்டு ஹிஜ்ரத்தினுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள், எனவே அவர்களை விட நபி அவர்களுக்கு முதல் தரமானவர்கள் நாம் தான் என்ற விஷயத்தை சொன்ன உடனே இந்த இனம் இருக்கு பாருங்க, ரெண்டு ஹிஜ்ரத் பண்ணி போன இனம் அடிக்கடி வந்து அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இந்த ஹதீஸை கேட்டு கேட்டு ஆனந்தப்படுவாங்க. அந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமான ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு பெண்மணியாக அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாற்றை நான் பார்க்கிற போது தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு இன்னும் விரிகிறது. அவர்கள் பெரும் தியாகத்திற்குரியவர்கள். ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தர்பியத் செய்யப்பட்டவர்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களோடு அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. தன்னுடைய வீட்டில் ஒரு உணவை செஞ்சுக்கிட்டு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது ஒரு பாத்திரம் தான் அங்கே இருக்குது. அந்த பாத்திரத்தில் என்ன செஞ்சிடறாங்க, அந்த பாத்திரத்தை கொண்டு போய் கொடுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, அதை நபி அவர்கள் வந்த உடனே இது அஸ்மா கொண்டு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க, யார சொல்லா இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பாயாசம் மாதிரி ஒரு உணவு, அதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுட்டு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட கையில் கொடுக்குறான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க,
இல்லை யார சொல்லலாம், நீங்களே குடிங்க, எனக்கு வேணாம், எனக்கு வேணாம் வேணாங்கிறான். அப்போ அஸ்மா அல்லா தலா திரைமறைவில் வருதுன்னு சொல்கிறாங்க, ஆயிஷா உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியம் பெரிய பாக்கியம், நபியினுடைய வாய் வச்ச இடத்துல குடிக்கிறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கணுமே, மறுக்காதே, நபி அவர்கள் கொடுக்கறத மறுக்கிறது அவ்வளோ நல்லதல்ல, அவங்களுடைய கையை தட்டி விட்டுறாதே, அல்லாஹு தாலா கொடுக்கறது எனக்கு வேணாம் வேணாம்னு சொல்லுவோம், நம்ம சல்லல்லாஹு கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ பெரிய அருக்கொலை, அதை கொடுக்கறதை மறுக்காதே அப்படின்ன உடனே அன்னை ஆயிஷா உணர்றாங்க, உணர்ந்துட்டு அதை வாங்கி அவங்களும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அஸ்மா தான் காரணம், காரணம் நீ வேணும்னு சொன்ன, நீ தட்டி விட்டுறாதேன்னு அந்த அஸ்மா சொன்னாங்க, அதனால தான் நீ இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிற, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து சாப்பிடு நீ அப்படிங்கிறான். நீனே கிடைச்ச பாக்கியம் போதும், நம்மளுக்கு ரசூலுல்லாஹி பரக்கத்து கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நீ என்ன செஞ்சிடாதே, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடாதே, அந்த அஸ்மா தான் கேட்டு வாங்கி தந்தாங்க, அதனால நீ அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, போய் அஸ்மாட்ட கொடுக்குங்க, அஸ்மா நீங்களும் சாப்பிடுங்க, இல்லை இல்லை எனக்கு வேணாம், எனக்கு அவ்வளோ நான் இதை விருப்பப்படலை, நீங்கள் சாப்பிடுங்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திரைமறைவில் நின்றுக்கிட்டு, அஸ்மா பொய்யையும் உண்மையையும் கலந்து பேசாதே, பொய்யையும் உண்மையையும் கலந்து பேசாதே. யாரை சூழலா அஸ்மா கேட்டாங்க, யாரை சூழலா, எனக்கு பிரியமான ஒரு பொருளை எனக்கு பிடிக்கவில்லை என்பதும் பொய்யா என்று கேட்டாங்க. எனக்கு பிரியமான பொருள் தான், ஆனா நான் அதை விட பிரியமா நினைக்கிறது என்னன்னு சொன்னா, நான் சமைச்சு கொண்டு வந்த உணவை நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன், தவிர எனக்கு அந்த உணவு ரொம்ப விருப்பமானதுதான், ஆனாலும் அதை விட விருப்பம் என்னன்னு சொன்னா அதை நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடணும், அதனாலதான் விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். விருப்பமான பொருளை விருப்பம் இல்லைன்னு சொல்றது ஒரு பொய்யா அப்படின்னு கேட்டான். நம்ம கூட விருந்தாளி வீட்டுக்கு போறோம், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்றோம், சாப்பிட்டு இருக்க மாட்டோம், இப்பதான் டீ சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம், சாப்பிட்டு இருக்க மாட்டோம். அதே போல எனக்கு இல்லை எனக்கு ஒரு வயிறு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வந்து உண்மையிலே வயிறு நல்லா தான் இருக்கும், காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே உணவு பற்றாக்குறை இருக்கிற நிலைமை இருக்கு, அதனால அவர் வந்து அது காரணம் காட்டி தள்ளுபடி பண்ணுறது நடப்பார். ஆனால் இப்படி சொல்லுவதும் பொய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்க, அஸ்மா உண்மையையும் பொய்யையும் கலந்து பேசாதே. அஸ்மா ரலியல்லாஹு கேட்டார்கள், விரும்பக்கூடிய பொருளை விருப்பமில்லை என்று சொல்வதும் பொய்யா யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், விரும்பக்கூடிய பொருளை விருப்பம் இல்லை என்று சொல்வதும் பொய் தான், ஒவ்வொரு பொய்யும் சின்ன பொய்யும் அந்த பட்டியலிலே பொய்யாகவே எழுதப்படும் என்று சொன்னார். அதற்கு பிறகு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா விளையாட்டுக்கு கூட எந்த பொய்யும் சொல்வதாக இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியத்தின் காரணத்தினால். நபி அவர்களுடைய சபையிலே இருந்து வாழ்க்கையிலே கூட இருந்து அவர்களுடைய வளமான உபதேசங்களுக்கு உரியவர்களாக வாழ்க்கை நடத்திய சஹாபி தோழர்களும் தோழியரும் இருக்கிறார்களே, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு முன்னோடியான வாழ்க்கையாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். காரணம், நபியினுடைய அந்த பயிற்றுவிப்பு என்பது அவ்வளோ அற்புதமான பயிற்சியாக இருந்தது. அந்த பயிற்சியிலே வளர்ந்தவர்கள் தான் நபி தோழர்கள் தோழியர்கள், அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு சிறந்த படிப்பினைகளை வழங்கும் வழங்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த சிறந்த படிப்பினைகளை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஆவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாறு இன்னும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லி அலைஹி. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூப் இலைக். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வ ர்ஸுக்னா இத்திபாஹு வ அரினல் பாதில பாதிலன் வ ர்ஸுக்னா இஜ்தினாபா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلي وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.